நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் மென்சுரேஷனில் சர்க்கிள் இருந்து. ஸோ கொஸ்டின், 88 சென்டிமீட்டர் நீளமுடைய கயிறு வட்ட வடிவில் அமைக்கப்படுகிறது, அவ்வாறு அமையும் வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 88 சென்டிமீட்டர் நீளமுடைய கயிறு வட்ட வடிவில் அமைக்கப்படுகிறது அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க, சர்க்கம்பரன்ஸ். இதை வச்சு அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா எதுவுமே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறது கிடையாது, ஃபார்முலா இல்லாமல் ஒரு சிம்பிளான கான்செப்ட், அதை வச்சு தான் நம்ம இங்கே ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ வட்டம் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபார்முலாவில் பை அப்படிங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். பைன்றது 22/7, பைன்றது 22/7. ஒரு எக்ஸாமுக்கு 7 சென்டிமீட்டர், ஓகேவா, 7 சென்டிமீட்டர் இந்த டினாமினேட் இருக்கக்கூடிய 7 தான் எடுத்திருக்கோம். 7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட, 7 சென்டிமீட்டர் ஆரம் ரேடியஸ் கொண்ட ஒரு வட்டம் இருக்குது. இப்போ இந்த வட்டத்துக்கு வந்து நம்ம சுற்றளவும் பரப்பளவும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஏரியாவும் இப்போ நம்ம வந்து ஃபார்முலா இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா, 7 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து அந்த சர்க்கிளுக்கான ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த 22 7 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதுமானது. ஃபார்முலா வந்து ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த 22 7 மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ 22 7 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்றது 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு வட்டத்துக்கான பரப்பளவு. அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள வட்டத்துக்கான சுற்றளவு சர்க்கம்பரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த 22 × 2 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 22 × 2 44 சென்டிமீட்டர், ஓகேவா. இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே போதுமானது. இப்போ அவங்க வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 88 சென்டிமீட்டர் சர்க்கம்பரன்ஸ் உள்ள ஒரு வட்டம், சுற்றளவு உள்ள ஒரு வட்டம். அப்போது 7 சென்டிமீட்டருக்கு 44 சென்டிமீட்டர் சுற்றளவும் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு வந்து பரப்பளவும் இருக்குது அப்படின்னா, 88 சென்டிமீட்டர்னால் இப்போ 44 சுற்றளவு வந்து 44 சென்டிமீட்டர். அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 88 சென்டிமீட்டர். அப்போ 44 × 2 போட்டால் நம்மளுக்கு 88 கிடைக்கும். அதே 2 வந்து இந்த 7 கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 7 × 2 = 14. ஸோ 88 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு சர்க்கிளுக்கு 14 சென்டிமீட்டர் ரேடியஸ் தான் வந்து ஆன்சராக வரும். 14 சென்டிமீட்டர் அளவு தான் நம்மளுக்கு ரேடியஸாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பரப்பளவு தேவைன்னா 154 × 2 × 2 = 4, 154 × 2 × 2 = 4. ஸோ 154 × 4 போட்டால் நம்மளுக்கு 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த 44 இந்த சுற்றளவு, இங்கே கொடுத்துருக்க சுற்றளவு எத்தனை மடங்கு அப்படின்றது மட்டும் பார்த்தா போதும். அந்த மடங்கு ஸ்கொயர் பண்ணி அந்த மதிப்பை வந்து இந்த 154 கூட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே வந்து நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இங்கே வந்து நம்ம ரேடியஸ் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ 44 சென்டிமீட்டர் சுற்றளவுக்கு 7 சென்டிமீட்டர் வந்து ரேடியஸ்னால், 88 சென்டிமீட்டர் சுற்றளவுக்கு 14 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு ரேடியஸாக கிடைக்கும், 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஏரியாவாக கிடைக்கும். அடுத்த கேள்வி, 176 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 7 வந்து 154 154 ஒரு சுற்றளவும் பரப்பளவும். அப்போது 176 அப்படின்னா 44 × 4 போட்டால் நம்மளுக்கு 176 கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஸோ 154 × 16 போட்டோம்னா இந்த சம்முக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 154 × 16 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இந்த கொஸ்டின்கான ஆன்சராக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 × 4 போட்டால் நம்மளுக்கு 28 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு ரேடியஸாக கிடைக்கும். ஸோ இது புரிஞ்சிட்டோம்னாலே போதும், நம்ம ஃபார்முலா எதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்மளால் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட முடியும்.